இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஹாரா. இதில் மோகன், அனுமோல், சுரேஷ் மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். இப்படத்தை ஜே எம் பிக்சர்ஸ் எஸ்பி மோகன் ராஜ் தயாரித்திருக்காரு. ஹாரா படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. விஜய் ஸ்ரீ அவர்கள் மியூசிக் சென்ஸ் ஆகட்டும், அவர் பண்ண டி ராஜேந்திரன் மாதிரி, குட்டி ராஜேந்திரன், டி ராஜேந்திரன் சொல்லுவாருக்கு, லிரிக் ரைட்ரு, எடிட்டிங்கு, ஃபோட்டோகிராஃபி, லைட்டிங்கு, மார்க்கெட்டிங்கு, அதான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கிறாரு. அதில் எதுவும் ஒரு புதுசாக பண்ணி மார்க்கெட் ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அந்த பசி இருக்கிற வரை அவர் ஜெயிச்சுட்டே இருப்பார். அதுதான் உண்மையான விஷயம். அவருக்கு உடம்பு ஆக்சிடெண்ட் பற்றி சிங்கப்புலி சொன்னார், மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் இன்னைக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட குடும்பம் நான் நினைக்கிறேன். அவரோட ஒய்ஃப் கிரேட் லேடி, இங்கே வந்திருக்காங்களா? கிரேட் லேடி. தவமாக இருந்தாங்க அந்த அம்மா, தவமாக நின்று பிரார்த்தனை பண்ணாங்க, தவமாக இருந்து தைரியமாக இருந்தாங்க, தவமாக இருந்து நம்பிக்கையாக இருந்தாங்க, தவமாக இருந்தால் நம்பிக்கை கொடுத்தாங்க. அந்த அம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையும் இவருக்கு அவ்வளோ பெரிய டானிக். அந்த அம்மா சொல்லும், சார் மோகன் சார் வந்துடுவார் சார், இந்த மனுஷன் இவசின் கோமா, அந்த அம்மா சொல்லும், கிரேட் லேடி. ஸோ இவரோட ஒய்ஃபோட புண்ணியமும் குழந்தைங்களோட புண்ணியமும், இவர் மறுபடி சொன்ன மாதிரி ஹரா படத்தை முடிக்கணும்னு திருப்பி வந்திருக்காரு. இல்லை நிறைய படங்கள் பண்ணுவார், பண்ணணும் ஆசைப்படுறோம். நிறைய நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட், வித்தியாசமாக கொடுக்கணும், கொடுப்பாரு. அந்த நல்ல படங்கள் மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைப்பேன், என்னோட நினப்பு, என்னோட ஆசையை கூட. இந்த படத்தை பொறுத்தவரை நாங்கள் முதல்ல சொன்னதை பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் அப்படியே ஒரு மூணு நாள் பாட்டு வச்சுட்டாரு, நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் பிரமாதமாக மியூசிக் போட்டிருக்காரு. எல்லா பாடல்களுக்கும் இவர் தான் லிரிக்ஸ். நீங்கள் ஆடியோ ரிலீஸில் பாடல்கள் கேட்பீங்க, எக்ஸ்ட்ராடனரியாக எழுதியிருக்கார் லிரிக் நம்ம விஜயஸ்ரீ அவர்கள் தான். ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் நினைக்கிறது உடனே, இது நான் இங்கே கம்பேர் பண்ணி பேசுகிறேங்கிறது இல்லை, நான் முதல்ல பார்த்த டைரக்டர்ஸில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பண்ணிட்டு இருந்ததில் முதல் ஆள் மணிவண்ணன் தான். அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, ஆஸ் எ டிரெக்டர் மணிவண்ணன். இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லை. அவர் தான் ஸ்கிரிப்டை இல்லாமல் ஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி இந்த மூணு கேரக்டருக்கு வசனங்கள் எப்படி சொல்லணும்னு பிளான் பண்ண பண்ணாமல் அப்படியே பிளான் பண்ணியே சொல்லிட்டு போயிட்டுருப்பார். ஃபென்டாஸ்டிக் டைலாக் சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சென்ஸு இவர் தான். இவர் என்னென்னா எப்படி என்ன தெரியமாட்டேங்கிறது லிரிக்ஸு. பாவம் நம்மளோட பேசிகிட்டு இருப்பாரு, சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாட்டுன்னு பாரு என்னங்க அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு வர, அங்கேயே ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு லிரிக்ஸ் அனுப்புவார். அந்த மனுஷன் லண்டன்லேருந்து போட்டு மியூசிக்கு, நெக்ஸ்ட் டே வரோ ஏதோ வரும் வந்து, எப்படி சார் இது? இல்லை சார் அப்படியே நம்ம ஜாலியாக ஈவினிங் பேசிட்டு இருந்தாலும் அப்படின்னு பார். எவ்ரி திங் ஹீ டஸ் இன் தட் கிளாஸ். அதாவது அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது தெரியவே தெரியாது. அதுதான் அவர்கிட்ட சிறப்பான குணம்னு நான் நினைக்கிறேன்.